எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 26x40 அடின்ற சைஸில் இருக்குது. ரொம்பவே ஒரு அல்டிமேட்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைனோட தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹால் அரவுண்ட் வந்து கார்டன் ஸ்பேஸ் மாதிரியான ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து எல் டைப் மாதிரி இந்த மாதிரி ஸ்லாப் கொடுக்கும்போது லுக் வைஸில் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்க இன்னும் கூட பெட்டராக இருக்கும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு சின்ன ஜன்னல். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்னதான ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் தான், வந்து நம்ம லிவிங் ஹால்லேருந்தே வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த படிக்கட்டு வந்து நம்ம எல் டைப் கொடுக்கும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம படிக்கட்டை யூஸ் பண்ணும்போது கூட லுக் வைஸ்லேயும் நல்லாயிருக்கும். வெளிலேருந்து நம்ம எலிவேஷன் டிசைனும் இன்னும் கூட பார்க்க பெட்டராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங் தான். இதில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாகவே நல்லா ஒரு லென்த்தியரான ஹைட்டாக இருக்கிற மாதிரியான கிளாஸ் கொடுத்தா லுக்கில் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றதுக்காக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி ஏரியா மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட், மீதி ஏரியா வந்து பால்கனி மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிளெயினாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வுட்டன் டைப் மாதிரியான டைல்ஸை ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா பெயிண்டிங்லையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வுட்டன் டைப் கொடுத்து க்ரூ டிசைனை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைன் ஃபார்மேட்டை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து நம்மளுக்கு அந்த லுக்கு கிடைச்சா மட்டும் போதும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் என்ட்ரன்ஸுக்கு மேலே ஒரு எல் டைப் மாதிரியான ஸ்லாப் டிசைன் ஃபார்மேட்டை தான் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அது ரூஃப் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதை அவுட்டரில் எடுத்துக்கலாம், இல்லைனா லிண்டல் லெவலில் கூட நீங்கள் அந்த மாதிரி அவுட்டரில் எடுத்தீங்கன்னா லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேலே பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான வுட்டன் டைப் மாதிரியான ஒரு டைல்ஸ் டிசைன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறது. இது வந்து பால்கனியோட ஒரு அவுட்லெட் டோர் இருக்கு. அண்ட் ஒரு சின்னதான ரெயிலிங்ஸோட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் ஒரு 2 அடி அளவுக்கான ஒரு ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான எஸ்எஸ் ரெயிலிங்ஸை கொடுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து எம்எஸ் ரெயிலிங்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் ஒரு கால் வாசி மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடமும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ பேக் சைட் பொறுத்த அளவுக்கு ஒரே ஒரு யூட்டிலிட்டி டோர் மட்டும் தான், அதோட வியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ பேக் சைடில் விண்டோக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மேலேருந்து வியூ பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு மட்டுமே டியூப்ளெக்ஸ் மாதிரி உள்ளே ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து நம்ம ஹெட்ரூம் எல்லாம் எதுவுமே கொடுக்கல, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறது. தேவைப்பட்ட இந்த இடத்துல வந்து பால்கனிலேயே வந்து நம்ம நார்மலான ஒரு ஸ்டீல் டைப் மாதிரியான ஸ்டேர்கேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வித் ஹேண்டில்ஸ் எவ்வளோ கொடுத்தா கூட நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஒரு டேங்க் ரூம் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெஸ்ட்டான பிளான் பண்ணிக்கலாம். இந்த வீட்டோட அவுட்டரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற லுக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே ஸ்டேர்கேஸ் லெஃப்ட் சைடில் வந்த மாதிரி தான் அவுட்டர் லுக்லேருந்தே தெரியும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்ஸ் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரானமே இதுதான் ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹால், இந்த வீட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியண்ட்டான ஒரு லிவிங் ஹால். அடுத்தது அதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் போனோம்னா ரைட் சைடில் பார்த்தோம்னா எல் டைப் ஸ்லாப் வச்ச மாதிரியான ஒரு கிச்சனுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ரைட் சைடில் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷனும் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நான் காட்டினா அந்த யூட்டிலிட்டி டோருக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அழகான ஒரு சி டைப் ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் வெல் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேலே எந்த ஃப்ளோர் எவ்வளோ ஃப்ளோர் போனாலும் மேலேருந்து எட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சென்ட்ரு ஓப்பனிங் வந்து கிளியராக தெரியும். ஸோ இந்த இதை வந்து நம்ம டைனிங் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு பாத்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் தான். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. அதுலேயுமே ஒரு செட் பேக் மாதிரி பண்ணி ஒரு வார்ட்ரூப்க்கான வியூ காட்டியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலு, கிச்சனு அண்ட் ஒரு பெட்ரூம் வித் காமன் பாத்ரூமோட ஆப்ஷனோட இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி கிளைம் பண்ணி வந்தோடனே இந்த இடத்துல வந்து நமக்கு நார்மலான ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரூஃப் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து என்ட்ரு பண்ணி ரைட் சைடில் பார்த்தோம்னா நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு பெரிய லிவிங் ஹாலுக்கான வியூவும் நம்ம மேலே காட்டியிருக்கோம். ஸோ கீழே விட நம்மளுக்கு இந்த இடத்த வந்து இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே ஃபாலோ பண்ணியிருக்கிற அதே மாதிரியான ஒரு பெட்ரூம் சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் அதோட சேர்த்து லெஃப்ட் சைடில் இன்னொரு பெரிய பெட்ரூம்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே சைஸ் ஒரே ஹேங்கிள்ஸ்ல ஒரே டைமென்ஷன்ல வரும்போது நம்மளுக்கு லோட் பேரிங் கெபாசிட்டியும் ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் காலம் பீமா இருக்கட்டும் அது எல்லாமே பிளேசிங் பண்றதுக்கு லுக் வைஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பாத்ரூம் டோர்ல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தோம்னா ஒரு பால்கனிக்கான டோர் தான் வியூ இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு அவுட்லெட் பால்கனியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து இப்போதைக்கு ஓப்பன் ஸ்பேஸா தான் இருக்கு. வேணா மேலே வந்து நம்ம நார்மலான ஒரு ரெயிலிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இல்லைன்னா ஒரு கிரில் டைப் மாதிரி வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.